அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில், குறிப்பாக 27/12/2023, அதாவது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று, இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும், அதேபோல தெற்கு பகுதிகளின் பலவேறு இடங்களாக இருக்கட்டும், இவை தவிர்த்து வடகிழக்கு கடலோர பகுதிகள் உட்பட இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழை பதிவாக தொடங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பிற்பகல் நேர குரல் பதிவில் கூட நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன். இப்போ அந்த தகவலை இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொளியில் உறுதிப்படுத்துகிறேன். எதனால் இதை உறுதிப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். இப்போ இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் ஒரு படத்தையும் நீங்கள் காணொளியில் பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. அந்த படம் சர்வதேச மாதிரியின் கணிப்பு தான். வருகின்ற 27ஆம் தேதி வாக்கில் அந்த மாதிரியான வானிலை அமைப்பு நிலவுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்பதை போலத்தான் அது அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி வருகிறது. ஸோ இந்த கணிப்பை நீங்கள் எப்படி உறுதிப்படுத்துகிறீங்கன்னு ஒரு கேள்வியை நீங்கள் முன்வைக்கலாம். ஏன்னா இதற்கு முந்தைய ஓட்டங்களில் மாதிரி காண்பித்திருந்த கணிப்புகள் என்பது வேறு, இந்த நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கணிப்பை நம்மளால் உறுதிப்படுத்த முடியுது. எதனாலன்னு கேட்டிங்கனாக்கா, சுமத்ரா தீவுகள் அருகில் சுழற்சியானது உருவாகிவிட்டது. அது எப்படி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேற்கு நோக்கி தான் பயணிக்க இருக்கிறது. அதில் மாற்றங்களோ வேறேதும் அந்த திசை மாற்றங்களோ ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதே கிடையாது. ஆகையினால் அது இலங்கைக்கு அருகே தான் நிலை கொள்ளப் போகுது. ஆக மொத்தத்தில் 26ஆம் தேதி வாக்கிலேயே இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் சில இடங்களில், குறிப்பாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் கிழக்கு கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக தொடங்கிவிடலாம் கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால். 27ஆம் தேதி மழை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது 26ஆம் தேதி மழை ஒருவேளை தொடங்கிவிட்டால் 27ஆம் தேதி மழை தீவிரமடைய தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 28ஆம் தேதி வாக்கில் அந்த மழையானது மென்மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இலங்கைக்கு காத்திருக்கிறது. தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு என்பது இருக்கிறது. ஏன்னா இலங்கைக்கு அருகில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சியானது மேலும் நகரும் பொழுது அது தமிழகத்திற்கும் பலனைத்தான் வழங்கப் போகிறது. அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அந்த சுழற்சியானது அதன் பிறகு 28ஆம் தேதி வாக்கில் தமிழக தென்கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் பலனை வழங்க இருக்கிறது. இது தொடர்பாகவும் பிற்பகல் நேர குரல் பதிவில் நான் உங்கள் கூட சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தேன். 28ஆம் தேதி முதல் டெல்டாவின் கடலோர பகுதிகளில், அதாவது காரைக்கால், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட டெல்டாவின் உட்பகுதிகளிலும் கூட, அதாவது நம்ம தஞ்சை மாவட்ட பகுதி, திருவாரூர் மாவட்ட பகுதிகள், அதேபோல் தஞ்சை மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள், புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகள், பரங்கிப்பேட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், சிதம்பரம், கொள்ளிடம் மாதிரியான பகுதிகளில் கூட அந்த நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம். அதே போல் ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் சுற்று வட்டார பகுதிகள் உட்பட ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் 28ஆம் தேதி வாக்கில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தொண்டி மாதிரியான பகுதிகளிலும் நாம் மழையை எதிர்பார்க்கலாம். அதே போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ அதில் வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. இந்த மழையானது ஆங்காங்கே பதிவாகும். ஆனால் தற்பொழுது பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழையை விட சற்று வலுவானதாக இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக எனக்கு தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு கட்டத்திற்கு மேலே மழை வந்து குறைந்திருக்கிறது, அதெல்லாம் வந்து உண்மைதான். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது. அந்த மழை அளவுகள் காலை நேரத்தில் மழை அளவுகள் பட்டியல் வெளியாகும் பொழுது நமக்கு தெரிய வந்துடும். ஆனால் 28ஆம் தேதி அன்று பதிவாகக்கூடிய மழை இதனுடன் ஒப்பிடுகையில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம். அதன் பிறகு தமிழகத்திலும் மழையின் அந்த தீவிரத்தன்மையானது சற்று அதிகரிக்கக்கூடும் அந்த சுழற்சியினுடைய நகர்வுகளை பொறுத்து. இப்போதைக்கு நம்மளால் துல்லியமாக ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த முடியும்னாக்கா இலங்கைக்கான மழை வாய்ப்புகளை நம்மளால் வந்து உறுதிப்படுத்திட முடியும். இலங்கையில் கனத்த மழை பதிவாக தான் போகுது. அதில் மாற்றங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. அம்பாறை மாவட்டத்திலிருந்து நிறைய நண்பர்கள் நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன்.
ஏன்னா நிறைய நண்பர்கள் என்னை வாட்ஸ்அப் குழுவின் வாயிலாகவும் தொடர்பு கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறீங்க சில நாட்களாக. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது அம்பாறை மாவட்டத்திற்கு கனமழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது. அதற்கு ஏற்றவாறு உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அதே போல தான் யாழ்ப்பாணத்திற்கும் அதே போல தான் முல்லைத்தீவு மட்டக்களப்பு மாதிரியான பகுதிகளுக்கும் கண்டிக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும். நூறிலியா மாதிரியான பகுதிகளிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது 27ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய சில நாட்கள். அதன் பிறகு 28ஆம் தேதி தென்கடலோர மாவட்டங்களில் டெல்டாவில் மழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதன் பிறகு அந்த சுழற்சியானது மேலும் நகர்ந்து அரபிக்கடல் பகுதிகளை அடைந்த பிறகு அந்த சுழற்சியினுடைய நகரும் திசையில் மாறுதல்கள் ஏற்பட்டு அது மீண்டும் கேரள நிலப்பரப்பை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போலத்தான் மாதிரி அதனுடைய கணிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார், மாதிரியினுடைய கணிப்பை நீங்கள் வந்து அது இப்படி காட்டுது அது மாதிரிலாம் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து டைரெக்டாக சொல்லுங்க, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நண்பர் ஒரு எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அதில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். நிறைய பேர் வந்து இதை தான் செய்கிறாங்க, மாதிரியை பார்த்து தான் அவங்க வந்து கதையை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. 10 நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஜிஎஃப்எஸ் மாதிரியில் என்னென்னலாம் காட்டுதோ அது அப்படியே ஒரு கதையாக அழகாக பேசி பதிவு செய்து அதை ஒரு காணொலியாக மேக் பண்ணிடுறாங்க. அதில் பார்த்தீங்கனாக்கா சில நாட்களில் இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னாக்கா கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக காணொலிகளெல்லாம் அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அது அடுத்த ஓட்டத்தில் அதனுடைய கணிப்பை மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்களும் அந்த காணொலிகளில் அந்த குரல் பதிவுகளில் அவர்களுடைய கணிப்புகளை மாற்றி மாற்றி அவங்க வந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணாதீங்க, மாதிரிகள் காட்டுவதை பற்றியே நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் என்ன நடக்குங்கிறத உறுதித்தன்மையுடன் சொல்லிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது எப்படின்னா இந்த வானிலையை பொறுத்த வரைக்கும் நான் இல்லை, நீங்கள் ஒரு நபர்கிட்ட கேட்டிருந்தீங்க இல்லையா, அந்த நபர் மட்டும் கிடையாது, உலகளாவிய சர்வதேச அமைப்புகளும் மாதிரிகளை பார்த்து தான் அவர்கள் வந்து கணிப்புகளை கணிக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் அந்த மாதிரிகளை எந்த நேரத்தில் நம்ம வந்து அந்த மாதிரிகளில் காட்டக்கூடிய தகவல்களை உறுதிப்படுத்தணுங்கிறது தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ வானிலை ஆய்வு மையமாக இருக்கட்டும், அதே போல் பல நாடுகளின் ஆய்வு நிறுவனங்களாக இருக்கட்டும், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அரசு உரிமை கோரக்கூடிய ஆய்வு நிறுவனங்களாக இருக்கட்டும், பல சர்வதேச தனியார் ஆய்வு நிறுவனங்களாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாது பல நாடுகளின், அதான் நம்ம அரசு அங்கீகாரம் பெற்றேன்னு சொல்லும் போதே பல நாடுகளின் அரசு அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் மட்டுமல்லாது பல நாடுகளின் சொந்த அமைப்புகளாக இருக்கட்டும், அவர்களும் பார்த்திங்கன்னாக்கா வானிலை தொடர்பான விஷயங்களை மாதிரிகளின் உதவியுடன் தான் கணிக்கிறாங்க. ஸோ மாதிரிகளை ஒவ்வொரு நாட்டிற்கும் தகுந்தாற்போல் அவங்க வந்து வடிவமைக்கிறாங்க. ஒவ்வொரு நாடுமே பார்த்திங்கன்னாக்கா கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டுனாக்கா அவங்களுக்கென்று தனியான ஒரு மாதிரியை வந்து அவங்க வந்து தயார் செய்து விடுவாங்க. அந்த வகையில் நமது இந்தியாவிற்கும் தனியான மாதிரி என்பது இருக்கிறது. இப்போ இலங்கை போன்ற நாடு, அதாவது கொஞ்சம் சிறிய நாடுனாக்கா அவங்களுக்கு அந்த அளவிற்கு இதற்காக அதிகமான பணத்தை வந்து செலவு பண்ண முடியல அப்படிங்கும்போது, இதற்காக அதிக மெனக்கெடல்களை அவங்க வந்து செய்ய விரும்பலை அப்படிங்கும்பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த நாடுடன் ஒரு ஒத்துழைப்பாக இருந்து அவர்களினுடைய அந்த மாதிரிகளை ஓரளவிற்கு அவங்களுக்கு அது பொருந்தும் இல்லையா, ஸோ அதை வந்து அவங்க வந்து பயன்படுத்திப்பாங்க. ஸோ இப்படி தான் இது வந்து இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் மாதிரி வந்து ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் அதனுடைய கணிப்பை மாற்றிக்கொள்ளத்தான் போகிறது. ஆனால் நாம் மாதிரி கிடையாது, கணினி கிடையாது, நம்ம வந்து மனிதர்கள், மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மனிதர்கள். நமக்கு மனித உணர்வுனா என்னென்னு தெரியும், ஒருத்தர்கிட்ட ஒரு தகவலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியும், எந்த நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தா அது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறது தெரியும். எதுவுமே தெரியாமல் மாதிரியை பார்த்து அப்படியே நம்ம சொல்லிக்கொண்டே வந்தோமே என்றால் அதில் தான் அந்த சிக்கல் வருது. ஒரு 10 நாளைக்கு முன்பிலிருந்து நம்ம சொல்லும் பொழுது தான் அந்த சிக்கல் வந்து வருது. ஸோ வானிலை ஆய்வு மையமே என்ன சொல்லியிருந்தாங்கனாக்கா ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சொன்னால் தான் அதில் ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அறிக்கையில். நானும் அதை தான் சொல்கிறேன், ஒரு 4 நாள், ஒரு 5 நாள், ஸோ அந்த இடைவெளியில் நம்ம சொல்லும் பொழுது தான் அதில் உறுதித்தன்மை என்பது ஓரளவிற்கு இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மாதிரியின் ஓட்டத்தையும் சில நேரத்தில் பேஸ் வந்து பண்ணுறோம். இப்போ 27ஆம் தேதி இந்த மழை வாய்ப்பை என்னால் உறுதிப்படுத்த முடியுது,
ஆனால் ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி மேற்கு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியுது. ஆனால் அதை உறுதிப்படுத்துறதற்கு நான் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ 1ஆம் தேதி மழை வாய்ப்பை நான் உறுதிப்படுத்தணும்னாக்கா இப்போ 27 அல்லது 28ஆம் தேதி வாக்கில் என்னால் உறுதிப்படுத்த முடியும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஸோ அதற்கு முன்பாகவே நான் சில நேரங்களில் நம்ம எச்சரிக்கைகளை விடுக்க வேண்டியது இருக்குது இல்லையா. உதாரணத்திற்கு இப்போ மேற்கு மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம். ஒரு எச்சரிக்கைக்காக தான் அந்த மாதிரி வந்து அப்படி காட்டுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லிடுறோம். ஆனால் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கணிப்பை உறுதிப்படுத்துறதுக்கு எனக்கு சில நாட்கள் தேவைங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அப்போ இது வந்து இப்படி தான் வந்து இயங்குது. உலகம் முழுமைக்குமே இப்படி தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. உலகம் முழுமையிலுமே அறிவார்ந்த அந்த இவங்களாக இருக்காங்க இல்லையா, அதாவது பார்த்திங்கன்னா இந்த இதுக்காகவே மெனக்கட்டு இந்த ஆராய்ச்சி செய்து இதில் எப்படியெல்லாம் மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிற அந்த மக்களை பற்றி நான் சொல்கிறேன். 19வது அந்த மாதிரி காண்பிப்பதை எந்தவித சிந்தனையும் இல்லாமல் மாற்றுக்கருத்தும் இல்லாமல் அதில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் யோசிக்காமல் அது அப்படியே பதிவு செய்வது என்பது முற்றிலும் தவறு. அதை தான் நான் வந்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அது ஒரு 10 நாட்களுக்கு முன்பாகவே பதிவு செய்வது என்பது தவறுங்கிறது தான் இங்கே பிரச்சனை. ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவோ 3 நாட்களுக்கு முன்பாகவோ இந்த மாதிரி வந்து காட்டுது. ஸோ இதை மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுல எந்த தவறுமே வந்து கிடையாது. இப்போ சில காலங்களில் அதாவது இப்போ இந்த மேற்கு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னா அதை நம்ம 1 வாரத்திற்கு முன்பாகவே இந்த மாதிரி காட்டுதுங்கும் போது 2 மாதிரியும் ஒரே மாதிரியே காட்டுதுங்கும் போது அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். அந்த எச்சரிக்கையை நம்ம கொடுத்துடணும். அது வந்து நடக்குமா நடக்காதாங்கிறத ஒரு 2 நாட்களில் நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும். பட் அவங்களுக்கு அதை வந்து தெரியப்படுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நடக்கிறேன் இந்த கட்டத்தில். அதாவது இதற்கான ஒரு பாசிபிலிட்டியும் இருக்குங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். மற்றபடி அதை நான் உறுதிப்படுத்தலை. இலங்கைக்கான மழை வாய்ப்புகளை உறுதிப்படுத்தியிருக்கேன். தமிழக தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவிற்கான மழை வாய்ப்பு 28ஆம் தேதி வாக்கில் இருக்குங்கிறத நான் வந்து உறுதிப்படுத்தியிருக்கேன். அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குனாக்கா அது நாளைக்கு நான் உறுதிப்படுத்திட போகிறேன். ஸோ இது வந்து இப்படி தான் வந்து இருக்கும். இப்படி பண்ணால் தான் அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த சாதகத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும். ஸோ பொறுமையாக காத்திருந்து அழகான நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம வந்து கட்ட விழுத்து கொண்டே இருக்கணும். அண்ட் அதை கேட்கக்கூடிய நபர்களுக்கும் பலன் வழங்கும் வகையில் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் அது வந்து இயங்குது. இது எல்லாருக்குமே பொதுவானது தான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ மழை வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து 27ஆம் தேதி வரையில் வந்து காத்துருங்க. அப்போ மாதிரிகளின் ஓட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படுகிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கப்போகுது. வருங்காலங்களிலும் இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இவை தவிர்த்து நம்ம டிஸ்கஸ் செய்ய வேண்டிய விஷயம் என்பது கேள்விக்கான பதில்கள். அப்போ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து வழக்கமாக இந்த நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரத்தில் பதில் சொல்லுவேன் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து அதை பண்ணணுமா அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை பண்ணனாக்கா மறுபடியும் இந்த காணொலியின் நேரமானது மிகப்பெரிய அளவில் அதிகரித்து விடுகிறது. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னாக்கா வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வீடியோவோட ரெசல்யூஷனை ரொம்பவும் குறைச்சிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன். காரைக்கால் வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ பிற்பகல் நேர காணொலியை என்னால் பதிவு பண்ண முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால தான் இந்த காணொலியில் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு விட்டேன், அந்த மழை வாய்ப்புகள் தொடர்பான விஷயங்களை. ஸோ அவ்வளோதான் தோழர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். கேள்வி பதில்களை நான் வந்து நேரலையிலே உங்களுக்கு வழங்குகிறேன். இப்போ காரைக்கால் போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி நம்மளால் நேரலையில் வந்துட முடியும். இங்கே இன்னுமே இணைய சேவை வந்து சரி செய்யப்படலை. இப்போ தான் கஸ்டமர் சப்போர்ட்டில் கொஞ்சம் காட்டத்துடன் சில விஷயங்களை வந்து என்னுடைய உறவினரை விட்டு நான் வந்து பேச வைத்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து ரிசல்ட் வந்து இருக்கும். மேபி அது நாளைக்கு சரியானாலும் இப்போ நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது. ஸோ காரைக்காலுக்கு போன பிறகு நான் அங்கே இருக்கக்கூடிய இணைய சேவையை பயன்படுத்தி நேரலையில் வர்றேன். அதன் பிறகு நேரலையிலேயே உங்களுடைய கேள்விகளுக்கு நான் வந்து பதில் வழங்குகிறேன். அப்பப்போ நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கும் பதில் வழங்குவதை வாடிக்கையாகவே வைத்துக்கொள்வோம். அப்போ தான் அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் விட இப்போ ஒருவேளை மேற்கு மாவட்டங்களில் மழை பதிவாகலைன்னா என்ன ஆகும்? ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா. பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். பதிவாகலைன்னா என்ன ஆகும்?
இந்த மழை வந்து, அதாவது இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமாக இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் பெய்த மழை போதுமானதுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்தை நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்டில் எனக்கு தெரியும், நான் பார்க்குறேன் இல்லையா. ஸோ இதில் கருத்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சில மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவில் வறட்சியானது ஏற்பட்டிருக்கிறது, பெரிய அளவில் வடகிழக்கு பருவமழை பலன் வந்து வழங்கலை. சில மாவட்டங்களில் ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் அதிக கனமழை பொழிந்திருக்கிறது, அதுவும் சீரான மழை கிடையாது. ஸோ ரொம்ப அதிகமான மழை ஒரு குறுகிய காலத்திற்குள்ளாகவே பதிவாகிவிட்டது. அதில் சென்னை மாநகர் மற்றும் அடை புறநகர் பகுதிகள், அப்புறம் நம்ம தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டமாக இருக்கட்டும், கன்னியாகுமரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் நல்ல கனத்த மழை தான். தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டத்தில் கூட ஒரு நாள் வந்து ரொம்ப ஹெவியான ரெயின்ஃபால் ரெக்கார்டானுச்சு. இடையே இடையான விருதுநகர் மாவட்டத்தில் மழையானது பதிவாகி வருகிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக. பட் திருநெல்வேலி தூத்துக்குடியில் ஒரு ரெண்டு மூணு நாளில் ரொம்ப ஹெவியான ரெயின் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். ஸோ இது வந்து எப்படி இருக்குனாக்கா, இப்போ ஓவரால் நம்ம ரெயின்ஃபால் டேட்டா எடுத்து பார்க்கும்பொழுது சில மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கும். அது வந்து ஒரு ரெண்டு நாளில் பெஞ்ச மழை, 90 நாளில் பெஞ்ச மழை கிடையாது. ஸோ அதை நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். ஸோ 2 நாளில் பெய்யக்கூடிய மழை என்பது அந்த இடங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதே சமயம் இப்போ இந்த 90 நாட்களில், அதாவது இதுவரையில் இப்போ வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாள் முதல் இதுவரையில் தொடங்கியதாக தேதி அறிவிக்கப்பட்டது அல்லவா, அன்னையிலேருந்து நீங்கள் கணக்கு பார்த்தா கூட 60 நாளை நாம் கடந்து விட்டோம். இந்த 60 நாளில் நமக்கு வந்து முழுமையாக இல்லை, ஒரு சிறிதளவு பலன் கூட அடையாத மாவட்டங்கள் இருக்கிறது, சில பகுதிகள் இருக்கிறது அப்படிங்கிறத நினைக்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. பட் இதுதான் இயற்கை, இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். ஸோ இந்த மழை வாய்ப்புகள் இல்லை என்றால் அதுவும் ஒரு கஷ்டமான சூழல்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் ஆக்டிவாக இருக்க போகுது மான்சூன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போமே. வடகிழக்கு பருவமழை இன்னும் ஒரு 10 நாளைக்கு நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்போம். அதன் பிறகு வடகிழக்கு பருவமழை முடிந்து விட்டது முடியப்போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைத்துக்கொள்வோம். அப்போ இதற்குள்ளாக அடுத்த ஒரு 10 முதல் 15 நாட்களுக்குள்ளாக பதிவாகக்கூடிய அந்த மழை என்பது அத்தனை மாவட்டங்களுக்கும் பெனிஃபிட் கொடுத்துருமான்னு கேட்டிங்கனாக்கா அப்படி இருப்பதற்கான வாய்ப்பு என்பது குறைவு. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் மாவட்டங்களுக்காவது அது பலன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ உங்கள் மாவட்டத்தின் உங்கள் பகுதியின் நிலவரம் என்ன இதுவரையில் இந்த 2023 ஆம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கான ஒரு காணொளி, உங்களுக்கான ஒரு சேனல் தான். உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஒட்டுமொத்த மழை அளவுகளை எடுத்து வச்சுட்டு வடகிழக்கு பருவமழை 90% பதிவாகிவிட்டது, 90 அதனால் அது வந்து இயல்பான அளவு மழை, அதாவது பார்த்திங்கன்னா 89% குறைவாக பதிவாக இருந்தால் அது வந்து இயல்புக்கும் குறைவான அளவு மழை, 111% அதிகமான அளவு மழை பதிவாகி இருந்தால் அது வந்து இயல்புக்கும் அதிகமான அளவு மழை, 100%-110% மழையானது பதிவாகி இருந்தால் அது வந்து இயல்பான அளவு மழை. ஸோ இயல்புக்கும் அதிகம், இயல்புக்கும் குறைவு, இயல்பான அளவு மழைங்கிறது ஒரு 10% தான் நம்ம வந்து பிரித்து வச்சுருக்கோம் ஓவரால் டேட்டாவில். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். பட் இப்போ நம்ம ஒட்டுமொத்த மழையை எடுத்து பார்த்தோம்னாக்கா இயல்பான அளவுன்னு கூட வந்துடும். ஆனால் உண்மையிலேயே தமிழகம் முழுவதும் இதனால் பலனடைஞ்சுதாங்கிறது தான் இங்கே கேள்விக்குறி. ஸோ அதை நம்ம வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், வருங்காலங்களிலும் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த 2023 ஆம் ஆண்டில். ஸோ உங்கள் பகுதியின் நிலவரத்தை இந்த 2023 ஆம் ஆண்டினுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான் தொடர்களை, அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். மீண்டும் வானிலை தொடர்பான பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.